ரெண்டு பேப்பர் சிங்கிள் கேம். இந்த கேமரா வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம ஃபோட்டோ எடுத்த உடனே நமக்கு வந்து பிக்சரை வெளி தந்துடும். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட்டு அன்பாஸ் பண்ணணும். நல்லா டைட்டாக இருக்குது, நம்ம அதை முதல்ல அன்பாஸ் பண்ணணும். டாட்டா டாட்டா டாய். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கேபிள்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கழுத்தில் கட்டி தூக்கிட்டு போகிற மாதிரி சின்ன ஒரு கேபிள் இருக்குது பார்த்தீங்களா. என்னோடய லென்த்து வந்து இப்படி இருக்கும், இவ்வளோ என்னோடய கைகளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளாடி ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதோடய கேட்லாக் எல்லாமே இதில் இருக்கும். ஓகே, சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அன்பாஸ் பண்ண போகிறோம். ஒரு வருஷம் வாரண்டி வேறு இருக்கா? சூப்பர். ஒரு வருஷம் வாரண்டி வேறு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஒன்றுமே இல்லை, எம்டி பாக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கேமரா. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ரெண்டு பேட்டரி இன்டர்வெஷல் மாதிரி ஒரு ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அண்ட் மைனஸ்க்கு. ஓகே ஓகே, நம்ம கேமராவை அன்பாஸ் பண்ணியாச்சு. இதுதாங்க நம்ம கேமரா, எப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம அருமையாக பண்ணுவோம். ஹேஹே கட்டடாயிங். பார்த்தீங்களா நல்லக்கா, இந்த கேமரா பொறுத்தவரை இதில் தான் நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஃப்ளாஷ் அண்ட் சென்சார், கண் வச்சு பார்க்குற மிரர். இதுக்கு வந்துட்டு நம்ம பேப்பர் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் பேட்டரி போடுறதுக்கு வருது. பேட்டரி வந்து இந்த பக்கம் பேட்டரி வரும், இந்த பக்கம் பேட்டரி, இந்த இது வரும் பேப்பர் போடுறதுக்காக. நம்ம இதை ரிலீஸ் பண்ணிட்டோன்னா இதில் நம்ம இந்த பேப்பர் போட போகிறோம். இன்னொரு பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேப்பர் வந்து நம்ம இதுக்குள்ள எப்படி ஆட் பண்ண போகிறோம். ஸோ லாக் பண்ணிட்டோம். பேட்டரிக்கு நம்ம இந்த இடத்துல ரெண்டு பேட்டரி போட போகிறோம். அது இந்த பேட்டரி நம்ம இதில் போடலாம். இதுக்கு பதிலாக நம்ம டியூரோசெல் நம்ம வெளியே கடையில் கிடைக்கும், அதை வாங்கி போட்டால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம இதை ஆன் பண்ணணும்னா இப்படி தான் ப்ராசஸர், பேட்டரி, பேப்பர். இதெல்லாம் கன்ஃபார்மாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இல்லை, இங்கே எத்தனை பேப்பர் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க எல்லாம் சென்சாரில் இதை காணிக்குது. அது போக அது ஃப்ளாஷ் நல்ல ஒரு ஃப்ளாஷாக இருக்குது. இது வந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸாக வரும், ரொம்ப தூரத்து வராது, ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன் எடுக்கலாம். அதேபோல் செல்ஃபி எடுக்கிறதா இருந்தால் கூட நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இதை வச்சு செல்ஃபி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டன் வந்து அமுக்குற பட்டன் இது, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ கிளிக் ஆகும். ஃபோக்கஸ் இருக்குது, ஜூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு பிக்சர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா மொபைலேருந்தே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அந்தளவுக்கு எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சரி ஓகே, இதை வந்து புதுசாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது. இதேமாதிரி நீங்கள் ஏதாச்சும் வாங்கினீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெஸ் ஃபாலோ மீ. ஓகே தேங்க்யூ.